புலிப்பாணி ஜோதிடத்துல இப்ப ஏழிலே குரு சந்திரன், ஏழிலே குரு சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் என்று சொல்லப்படுகிற யோகமாக உள்ளது. பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க. பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுருவும் ஏழில் நிற்க. ஜீரப்பா செண்மனுக்கு வேட்டல் இல்லை, சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை. செந்திருமால் தேவியுமோ விலகி நிற்பாள். கூறப்பா குமரி எவள் இல்லாமல்தான் குமரனுடன வங்கிசமும் நாசமாச்சு. ஆரப்பா என் விதியை கூறலுட்டேன், அப்பனே புலிப்பாணி பாடினேனே. அதாவது ஏழில் குருச்சந்திரன், பாரப்பா இன்னமும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க. ஜீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை, செந்திருமால் தேவியுமோ விலகி நிற்பாள். கூறப்பா குமரி அவள் இல்லாமல்தான் குமரனுடன் வங்கிசமும் நாசமாச்சு. ஆரப்பா அயன் விதியை கூறலுட்டேன், அப்பனே புலிப்பாணி பாடினேனே. அதாவது எல்லோராலும் புகழப்படும் குரு. குரு அப்படின்னாலே அவருக்கு எப்பவுமே புகழ்ச்சுண்டு. ஆசிரியர் குரு அப்படிங்கிறவர், ஜாதகத்தில் குரு வந்து தேவகுரு. குருவும் மதியும், பால்மதி அப்படிங்கிறது மதி அப்படிங்கிற சந்திரன். ஏழாம் இடத்தில் நிற்க பிறந்த ஜாதகனுக்கு தன்னளவில் விருப்பமின்றி இருப்பான். எனினும் அவன் வந்து பண ஆசையெல்லாம் அவனுக்கு கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, கல்யாண ஆசை பண ஆசை எதுவும் கிடையாது. எனினும் செந்திருமால் தேவியுடன் விலகியே நிற்பான். அவனை வந்து திருமால் அப்படிங்கிற பெருமாள், அவள் தேவியோட லட்சுமி தேவி, ரெண்டுமே விலகியே நிற்பாங்க. அதனால் அவன் மலைவி மக்கள் இன்றி அக்குமரனது வம்சம் நாசமாகும். அதாவது ஏழிலே குருச்சந்திரன் தான் குருச்சந்திர யோகம்னு நம்ம சொல்கிறோம். ஏழிலே குருச்சந்திரன் தான் அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, பணம் இல்லை, வறுமை தான் அப்படின்னு சொல்லி புலிப்பாணியுடைய கருத்து. பிரம்மன் எழுதிய விதியை யாரால் மாட்டேன், இதனையும் போகிறவர்களால் புலிப்பாணி கூறுகிறேனே அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சொல்கிறார். இப்போ நிஜ வாழ்க்கையில் நம்ம குருச்சந்திரன் ஏழில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் அவங்களுக்கு இது உண்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த குருவை வேற பார்வை பேர். இப்போ ஏழில் குருச்சந்திரன் இருக்குது யோகமா அப்படின்னு கேட்டால் அது யோகம் இல்லை, சாபம் அப்படிங்கிறது புலிப்பாணி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். நன்றி, வணக்கம்.